ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்ஃபெட்டிக்ஸ் தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற பார்த்திங்கன்னா நோவாவால் ஆப். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டான ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ ட்ரிக்கே யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி 10 ருபீஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணினா கண்டிப்பாக எதுவுமே புரியாது. ஸோ ஆப்புக்குள்ளே போகிறது மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணியிருக்கேன், அதை ஷோ பண்ணியிருக்கேன். ஸாப்க்கான லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து பாருங்கள். ஸோ இதேமாரி பார்த்திங்கன்னா இன்னொரு பேமெண்ட் ப்ரூஃபும் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ வீடியோ போகிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர்ன்ற ஆப்ஷனை டாப் பண்ணுங்கள். ஸோ டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம், மெயில் ஐடி, பேடிஎம் மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லாம் என்டர் பண்ணிட்டு, ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அக்ரி பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணுங்கள். ஸோ பேடிஎம் மொபைல் நம்பர் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஸோ மாற்றி என்டர் பண்ணிட்டீங்கன்னா மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் சைன்அப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கிஃப்ட் சிம்பிள் போட்டுருக்கு பாருங்கள், ஜஸ்ட் இதை வந்து டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் லோட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் வீல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பின் வீலில் டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பின் வீல் வரும், ஜஸ்ட் நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பின் வந்து பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 காயின் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ பாயிண்ட் அதிகமாக வர்றப்போ பார்த்திங்கன்னா ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் நான் பேக் எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பின் நான் வந்து பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 காயின் கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துடலாம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்றத. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா 3 காயின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்ன ட்ரிக்னு பார்த்திங்கன்னா ஸோ ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமைஸ் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இருக்கும் இந்த மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் வரும், ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை டாப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா பாதியாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே ஏதாவது ஒரு ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாதியாக செட் பண்ணி வைங்க. செட் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயின் ஆட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் டேப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு காயின் பார்த்திங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்லா பார்த்துங்க. ஸோ லைவாக தான் நான் ஷோ பண்ணிருக்கேன். ஸோ எவ்ரி டைம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயின் பார்த்திங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ நான் பேக் எடுத்துகிட்டு என்னோடய வேலெட்டில் ஷோ பண்ணுறேன். ஸோ என்னோடய வேலெட்டில் வந்து பாருங்கள் இப்போ ஒரு 36 காயின்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே பாருங்கள். ஸோ காயின் ஆட் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஸ்பின் போனஸாக. ஸோ 3 காயின்றது பார்த்திங்கன்னா ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு ட்ரிக் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்னென்னு பார்த்தா ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஆஃபர் செக்ஷனில் போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை டாப் பண்ணுறேன். ஸோ இந்த இன்வைட் ஃப்ரெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே வந்திங்கன்னா உங்களுக்கான ரெஃபர் லிங்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ரெஃபர் லிங்க்னே வந்து காப்பி பண்ணிங்க. ஸோ ஜஸ்ட் ரெஃபர் லிங்க்கை காப்பி பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆப் அப்படியே க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இஸ்லாண்ட் ஆப்புக்குள்ளே வந்துருங்க. ஸோ இஸ்லாண்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ மெயின் லைன் இஸ்லாண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் இஸ்லாண்டுக்குள்ளே வந்துருங்க. ஸோ இஸ்லாண்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் இருக்கும் உங்ககிட்ட. ஜஸ்ட் க்ரோம் ப்ரௌசரை லான்ச் பண்ணுங்கள். ஸோ இஸ்லாண்டில் இருக்க க்ரோம் ப்ரௌசரை. ஸோ க்ரோம் ப்ரௌசரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ காப்பி பண்ண யூஆர்எல்லாம் பேஸ்ட் பண்ணுங்கள் டாப்பில். ஸோ பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் இன் ப்ளே ஸ்டோர் ஆப் கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷனை டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளோன் ஆகிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால்னு வரும். ஸோ வந்தோடனே பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் ரிஜிஸ்டர் ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர்ன்ற ஆப்ஷனை டேப் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ மெயில் ஐடி, பேடிஎம் மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லாம் கொடுங்க. ஸோ நேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரேண்டமாக கொடுங்க. ஸோ மெயில் ஐடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ இந்த ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபேக் மெயில் ஐடி பூட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி பார்த்திங்கன்னா அன்லிமிட்டாக ஜென்ரேட் ஆகி கொடுக்கும். ஜஸ்ட் நான் லைவாக ஷோ பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் மெயில் ஐடி பூட்டை நீங்கள் நியூவாக ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ ஸ்டார்ட்ன்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. ஸோ ஸ்டார்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லிங்க்கில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண சொல்லுவாங்க, ஒரு குரூப் மாதிரி. ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின்னு ஒரு மெசேஜ் கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜென்ரேட் கொடுக்கலாம். ஸோ ஜென்ரேட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி பார்த்திங்கன்னா ஸோ அன்லிமிட்டாக ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த ஸ்டெப் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபாலோ பண்ணணும். ஸோ நியூவாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ யூஸ் பண்ணும்போது. ஸோ ஜென்ரேட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டாக பார்த்திங்கன்னா மெயில் ஐடி பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு க்ரியேட் ஆன மெயில் ஐடியை காப்பி பண்ணுங்கள்.
ஸோ காப்பி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் மெயிலுன்ற இடத்துல. ஸோ பேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பேடிஎம் மொபைல் நம்பர் ரேண்டமாக கொடுங்க, பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக கொடுங்க, ஸோ நேமும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரேண்டமாக கொடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபேக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேண்டமாக கொடுத்துருங்க. ஸோ ஜஸ்ட் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக என்டர் பண்ணிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு மெயின்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஸோ ரெஃபருக்கான பாயினஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடும். ஸோ பாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேர்டில் ஒரு 36 காயின் செஞ்சு இப்போ வந்து பாருங்கள் ஒரு 200 காயின் பார்த்திங்கன்னா ஆட் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ லைவாக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நான் சொன்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டாக பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் எப்படி ரீடீம் பண்ணுறோம் நான் ஷோ பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வேலட் ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணது கண்டு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீடீம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை டேப் பண்ணுங்கள். ஸோ டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மினிமம் ரீடீம் வந்து வெறும் 1 ரூபி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 காயின் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ரீடீம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 காயின் இருக்கணும். ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10 ரூபி ரீடீம் பண்ணுங்கள். ஸோ 100 ரூபி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க. ஸோ 10 ரூபின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடச்சிடும். ஜஸ்ட் நான் சொன்ன ட்ரிக்கை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோவால் ஆப் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது குறிச்சுனா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.